அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பிள்ளையார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதில் நம்ம பார்க்க போகிறது வேவ்ஸிற மூலாவது சமரியை பார்க்க போகிறோம். நமக்கு அலைகளும் அதிர்வுகளையும் இதில் நாம் ஆக முக்கியமாக வழங்க வேண்டிய ஒரு இடம் ஒன்றிக்க நினைச்சா பிள்ளையால், எளிமை இசை இயக்கம், ஆவர்த்தன இயக்கம். இப்போ நிறைய பேர் நினைச்சிக்காங்க ஆவர்த்தன இயக்கமும் எளிமை இசை இயக்கமும் உண்டுன்னு சொல்லி. எளிமை இசை இயக்கம்னு சொல்ல என்ன நினச்சா பிள்ளையால், இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆவர்த்தன இயக்கத்தை பார்ப்போம். இப்போ ஆவர்த்தன இயக்கம் என்னா, ஆவர்த்தன இயக்கம், ஆவர்த்தன இயக்கம் என்னா, ஒரு இயக்கம் மீண்டும் மீண்டும் நடக்கிறது, ஒரு 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 விஷயம் மேல் மீண்டும் மீண்டும் நடக்கிறது. இப்போ உதாரணமாக நான் ஒப்பமான இல்லை, ஒரு ஈசாமன் உண்டு என்ன, பூரண மீழ்த்தாகவுடைய ஒரு மூதுகைக்கு ஒரு ஒரு பந்தொண்டு இவ்வளத்துலேருந்து போடுறேன். அப்போ பூரண மீழ்த்தாவுடைய மூதுகை நடக்க போதும், அப்போ பந்து கீழே விழுந்து அதே கதியில் அதே வேகம் பெற மாட்டா. ஏன், வேகம் காவிக்கணியம், திசை வேறு. அப்போ கீழுக்கு என்ன கதியில் விழுந்துச்சோ அதே கதியில் மேலுக்கு போய் இவர் ஒரு ஆவர்த்தன இயக்கத்தை ஆற்றுவார். முளைஞ்ச பிள்ளையால் இது ஆவர்த்தன இயக்கம். இந்த மொத்த இயக்கத்திலையும் இந்த பந்திர ஆறுமுடுகள் வந்து கீழ் நோக்கி ஜி ஆக இருக்கும். இது புவியீர்ப்பு ஆறுமுடுகள் ஆகிக்கும், கீழ் நோக்கி ஜி ஆகிக்கும். இவர் கீழுக்கு போகக்கொள்ளையும் சரி மேலுக்கு போகக்கொள்ளையும் சரி இந்த பந்திர ஆறுமுடுகள் வந்து கீழ் நோக்கி ஜி ஆக இருக்கும். இது ஆவர்த்தன இயக்கம். எளிமை இசையக்கம்ங்கிறது வேறு பிள்ளையால். எளிமை இசையக்கம் அங்கே கூட நமக்கு, நான் ஒரு ஸ்ப்ரிங்கில் ஒரு திணிவண்டை கட்டி ஆரம்பத்தில் இப்படி தொங்க விடுறேன். இப்போ நான் ஸ்ப்ரிங் சுயமாக தொங்க கூட நான் என்ன செய்கிறேன்னு நினச்சேன்னா, ஸ்ப்ரிங்கை இழுத்து நான் அடித்து விடலாம், இப்படி தட்டி விடலாம், அல்லது ஸ்ப்ரிங்கை இழுத்து இவ்விடத்தை வச்சுப்பட்டு விடுறேன். ஸ்ப்ரிங் இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடையில் கீழுக்கு போய் மேலுக்கு வந்து ஒரு ஆவர்த்தன இயக்கம் ஒன்று ஆற்றார். இதில் இது எளிமை இயக்கம், ஆனால் இது எளிமை இயக்கம் இல்லை, ரெண்டுமே ஆவர்த்தன இயக்கம் தான். ரெண்டும் ஆவர்த்தன இயக்கம், ஆனால் இது எளிமை இயக்கம், இது எளிமை இயக்கம் இல்லை. அதுக்கு என்ன காரணம் நினச்சினா பிள்ளையால், இதில் எளிமை இயக்கம்ங்கிறதுக்கு ரெண்டு வரைவிலக்கணம், ரெண்டு நிபந்தனைக்கு. மூலாவது நிபந்தனை என்ன நினச்சா பிள்ளையால், பொருளின் மீது தாக்குன்ற விசை அல்லது ஆறுமுடுகள், விசையும் சரி ஆறுமுடுகளும் சரி என்ன நினச்சேன்னா, எஃப் சாமன் எம்ஏயில் எம்முக்கு திசையில்ங்கிறதால ஆறுமுடுகள் திசை தான் விசையில திசை. அப்போ பொருளின் மீது தாக்குற விசை அல்லது ஆறுமுடுகள் வந்து சமநிலைத்தானம் அல்லது நிலைத்த புள்ளி, நிலைத்த புள்ளி அல்லது சமநிலைத்தானத்தை நோக்கி இருக்கும். இந்த துணி வந்து இவர் தெரிவிக்க கூட விசை அல்லது ஆறுமுடுகள் இந்த திசையில் இருக்கும், பொருள் வந்து இவர் தெரிவிக்க கூட விசை அல்லது ஆறுமுடுகள் கீழ் நோக்கி இருக்கும். ஆகவே எவ்விடத்தில் இருக்க கொலையும் சமநிலைத்தானத்தை நோக்கியதாக இருக்கும். ரெண்டாவது வரைவிலக்கணம் என்ன சொன்ன பிள்ளையால், ரெண்டாவது மூலா வரைவிலக்கணம் திசை சமநிலைத்தானத்தை நோக்கி இருக்கும், சமநிலைத்தானத்தை நோக்கி இருக்குமங்கிறது மூலாவது நிபந்தனை. ரெண்டாவது நிபந்தனை என்னென்னு சொன்னால் பிள்ளையால், இதில் தாக்குற ஆறுமுடுகளில் பருமன் வந்து, ஆறுமுடுகளில் பருமன் வந்து பெயர்ச்சிக்கு நேர்வேசாமன். இங்கே திசை வேறுங்கிறதுனால, இப்போ இடப்பெயர்ச்சியை நான் கீழ் நோக்கி ப்ளஸ்ன்னு எடுத்தேன்டா, இடப்பெயர்ச்சியை நான் கீழ் நோக்கி ப்ளஸ்ன்னு எடுத்தேன்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி ப்ளஸ் ஆகக்கூட ஆறுமுடுகள் மைனஸ் ஆகிருக்கும். அப்போ இடப்பெயர்ச்சியில் திசையும் ஆறுமுடுகளில் திசையும் எதிராக இருக்கும். மேலுக்கு போகக்கூட இடப்பெயர்ச்சி மைனஸ் ஆகிரும், ஆனால் ஆறுமுடுகள் ப்ளஸ் ஆகிரும். ஆகவே எந்த ஒரு தானத்திலையும் பூச்சியங்களை தவிர வேறு எந்த தானங்களையும் இடப்பெயர்ச்சியும் ஆறுமுடுகளும் எதிரெதிர் திசைகள் அழிக்கும். இதனால் ஏ நேர்வே சமன் மைனஸ் எக்ஸ் ஆகுது. இது நேர்வே சமனை சமனாக்குறதுக்கு தான் ஏ சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் எக்ஸ்என்னு சொல்லி எடுப்போம். உழைஞ்சா பிள்ளையால் மைனஸ் ஒமேகா வர்க்கம் எக்ஸ்என்னு சொல்லி எடுப்போம். ஆகவே இதில் நமக்கு இந்த மைனஸ் போட்ட காரணமாக தான். அப்போ கேள்விகள் வேற கோல, ஒரு சில நேரம் கேள்வி எதிர்வாங்க. இப்போ ஒரு பந்தொண்டு கீழ் நோக்கி அடிச்சுக்கிறீங்க கோல, இது ஏற்கனவே 2015 எம்சிக்குள்ள வந்தாலும் அதுக்கு அப்பையும் கூட ஒரு முதல் பேப்பரில் வந்துச்சு, அது ஒரு ஆவர்த்தன, அது ஒரு எளிமை இயக்கமாக கொண்டு வந்து சொல்லி எனக்கு கேள்வியை தோங்கினாங்க. அப்போ நான் பிள்ளைகளை நான் அந்த கேள்வியை விட்டுங்க, எளிமை இயக்கமாக கொள்ளையில அது எப்படி எளிமை இயக்கமாக கொள்ள, இது மாற ஆறுமுடுகளில் இருக்கிற ஜியையும் மாறக்கூடிய ஆறுமுடுகளில் இருக்கிற இதையும் இடப்பெயர்ச்சியோட மாறக்கூடிய இதையும் பேச்சு நாம் எளிமை இயக்கம் கதைக்கலாமா பிள்ளையால். இப்போ இதில் இடப்பெயர்ச்சியில் வர்க்கம்னு சொல்லி வந்தாலும் கூட இது எளிமை இயக்கமாக வர மாட்டாது. அப்போ ஒரு இயக்கம் மெட்ஸில் அப்ளைட் மெட்ஸ் படிக்கிறாங்களே தெரியும், எளிமை சேர்க்கும்னு சொல்லி காட்டுவாங்க, அப்ளைட்டில் எளிமை சேர்க்கும்னு சொல்லி காட்டுவாங்க. நமக்கு மெட்ஸில் வந்து ஃபிசிக்ஸில் வந்து எளிமை சேர்க்கும்னு சொல்லி காட்ட வேண்டிய தேவை வந்து இருக்க மாட்டா. இது மெயினான விஷயம். இப்போ அதை அழிப்போம். இதில் பிள்ளையால் இதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒன்றைக்கு என்னென்னு, இதில் நான் ஒரு துணிக்கை எடுக்கேன். இப்போ இதில் நான் ஒரு துணிக்கை எடுத்தேன்னு நினச்சேன்னா, இதுதான் சமநிலைத்தானம். இப்போ இது சமநிலைத்தானம், ஒரு துணிக்கை
இதுக்கிடையில் எப்படி அலைகிறார். அப்போ இந்த துணிக்கை வந்து இப்படி இவ்விடத்தை ஸ்டார்ட் பண்ணி இவ்விடத்தில் போய் அதுபோல் திருப்பி இங்கால வந்து திருப்பி இங்கால வந்து அதுபோல் திருப்பி இவ்விடத்தை வாரார். சரியா பிள்ளையால் இவ்விடத்தில் வாரார். இப்போ இதான் சமநிலைத்தானம். சமநிலைத்தானம் ஈக்விலிபிரியம் ஈக்விலிபிரியம் பாயிண்ட். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் மனுஷனா பிள்ளையால் இடப்பெயர்ச்சியை பார்த்தோம்டா. இடப்பெயர்ச்சி வலப்பக்கம் எக்ஸ் வந்து வலப்பக்கம் ப்ளஸ் மேக்சிமம் ஆகிக்க போகுது, எக்ஸ் வந்து இவ்வளத்தில் பூஜ்ஜியமாக இருக்க போகுது, எக்ஸ் வந்து இவ்வளத்தை மைனஸ் மேக்சிமமாக இருக்க போகுது. சரியா பிள்ளையால் எளிமை சேகத்தை பார்த்த மனுஷனா பிள்ளையால் இந்த துணிக்கை எளிமை சேகமாக கூட இவர் இவர் இவ்விடத்தில் சமநிலைத்தானத்தில் இவர கதி வந்து உயர்வாக இருக்கும், ஒன்று நேராக இருக்கும் அல்லது மறையாக இருக்கும் வேகம். இவர் கீழ் நோக்கி வர 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 ஆர்முடுகளும் இயக்க திசையும் எதிரெதிராக இருக்கிறதுனால ஆர்முடுகளும் இயக்க திசையும் எதிரெதிராக இருக்கிறதுனால இவர் கீழ் நோக்கி வரக்கொள்ள ஆர்முடுகள் எதிர்த்திசையில் ஆகிறதுனால இவ்விடத்திலிருந்து வரக்கொள்ள இவர் என்ன செய்யறாருன்னு வேகத்தை இழந்து 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 பூஜ்ஜியமாயிருவார், கனநிலை ஓய்வடைவர். இப்போ மேல் நோக்கி இயங்கக்கொள்ள ஆர்முடுகளும் இயக்க திசையும் ஒரே திசை. அப்போ கீழ் நோக்கி வரக்கொள்ள ஆர்முடுகளும் இயக்க திசையும் எதிரெதிராகங்கிறதுனாலே ஒரு வேகத்திலிருந்து தேய்வடைஞ்சு கனநிலை ஓய்வடைஞ்சு திருப்பி மேலுக்கு போகக்கொள்ள இவர இயக்க திசையும் ஆர்முடுகளும் ஒரே திசைங்கிறதுனால வேகம் அதிகரிச்சுக்க வந்து கனநிலை ஓய்வடைஞ்சு மீண்டும் இவர் மேலுக்கு போகக்கொள்ள ஆர்முடுகளை திசை மாறும். இதனால் அமர்முடியுமே பூஜ்ஜியமாகுவார். ஆகவே ப்ளஸ் மேக்ஸிமத்திலையும் மைனஸ் மேக்ஸிமத்திலையும் வேகம் எப்படி மனுஷனாப்பிள்ளையால் வேகம் பூஜ்ஜியமாக இருக்கும். எக்ஸ் வந்து ப்ளஸ் மேக்ஸிமம். சரி அப்படியா வேகத்தை பார்த்த மனுஷனாப்பிள்ளால் வேகம் வந்து ரெண்டு வீச்சத்தானத்திலையும் பூஜ்ஜியமாக இருக்கும். அப்போ வேகம் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும், வேகம் அல்லது கதி வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். சமநிலைத்தானத்தில் வேகம் வந்து உயர் கதியை கொண்டிருக்கும். ஆகவே வி வந்து ப்ளஸ்ஸோ மைனஸ் மேக்ஸிமமாக இருக்கும். வி வந்து ப்ளஸ்ஸோ மைனஸ் மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ மீண்டும் என்ன செய்யப்படாதுன்னு சொன்னால் பிள்ளையால் ஆர்முடுகளை பற்றி பார்த்த மனுஷன்னா எக்ஸ் பூஜ்ஜியமாக கொள்ள இவ்வளத்தில் இயக்க இவ்வளத்து ஆர்முடுகளும் பூஜ்ஜியம் பெயர்ச்சியும் பூஜ்ஜியம். இன்னைக்கு சமன்பாட்டின்படி எக்ஸ் பூஜ்ஜியமாக கொள்ள ஏ பூஜ்ஜியமாயிரும். ஆகவே எக்ஸ் பூஜ்ஜியமாக கொள்ள ஆர்முடுகள் வந்து சமநிலைத்தானதில் பூஜ்ஜியமாகிடும். வலப்பக்கம் எக்ஸ் வந்து ப்ளஸ் மேக்ஸிமம் ஆகிறதால எக்ஸ் ப்ளஸ் மேக்ஸிமமாக கொள்ள ஆர்முடுகள் மைனஸ் மேக்ஸிமம் ஆகிரும். அப்போ ஆர்முடுகள் மைனஸ் மேக்ஸிமம் ஆயிரும். எக்ஸ் வந்து மைனஸ் மேக்ஸிமம் ஆகல மைனஸ் இன்டூ மைனஸ் எக்ஸ் ஏ வந்து ப்ளஸ் மேக்ஸிமம் ஆயிரும். ஏ வந்து ப்ளஸ் மேக்ஸிமம் ஆகிரும். சரியா பிள்ளையா அப்போ இவ்வளவும் இதில் இருக்கிற விஷயம். இப்போ இதுக்கு நம்ம கிராஃப்கிற தோங்கின மனுஷன்னா இதை அழிச்சு போட்டு நமக்கு தேவையான கிராஃபை கருவோம். ஆக முதலாவது இங்கே எந்த ஒரு ஸ்தானத்திலையும் பிள்ளையால் விசைக்கும் ஆறுமுடுகளுக்கும் கிராஃப் கிரச்சனாங்கண்டா. விசைக்கும் ஆறுமுடுகளுக்கும் கிராஃப் கிரச்சனாங்கன்னு சொன்னால் முதலாவது கிராஃப் விசையும் ஆறுமுடுகளும். அப்போ ஆறுமுடுகள் அதிகரிக்க அதிகரிக்க விசை அதிகரிக்கும். விளைஞ்ச பிள்ளையால் விசை அதிகரிக்கும். ஆகவே இந்த கிராஃப் வந்து இருக்கும் இவரை படித்திறன் வந்து எம்மாக இருக்கும். நோமலாக நாம் படித்திறனை எம்னு சொல்ல இங்கே எம்ங்கிறது திணி ஏன்னு சொன்னால் எஃப் சாமன் எம்ஏயில் எஃப் சாமன் எம்ஏயில் இங்கே படித்திறன் வந்து எஃபிங்கிலே எஃபிங்கிலே நம்ம சாதாரணமாக படித்திறனை எம்ன்று சொல்ல சரியா பிள்ளை இங்கே உண்மையாகவே திணிவுதான் படித்திறன். சரியா இது மூலாவது வரை இது எப்பையும் இது அனுசரித்து நடக்கும். மாறா திணிவு எளிமை செய்ய நடக்கல மாறா திணிவுக்கு. ரெண்டாவது கிராஃப் ஆரன்னு சொன்ன பிள்ளையால் ரெண்டாவது கிராஃப் நமக்கு வரப்போகிறார். ஆரன்னு சொன்னால் ஏ சாமன் மைனஸ் ஒமேகா ஸ்கேட் எக்ஸ் ஈக்குவல் பிள்ளையார் ஏ சாமன் மைனஸ் ஒமேகா ஸ்கேட் எக்ஸில் எக்ஸுக்கும் ஏக்கும் கிராஃப் கிற வேண்டி வரும். அப்போ எக்ஸுக்கும் ஏக்கும் கிராஃப் கிருங்க மனுஷன்னா அந்த கிராஃப் இப்படி வருவார். இவர் எக்ஸ் இவர் ஏ இவர் எக்ஸ் இவர் ஏ. அப்போ எக்ஸுக்கும் ஏக்கும் கிராஃப் கிருங்க மனுஷன்னா ஏ சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கேட் எக்ஸ் எக்ஸுங்கிற போல இவர் வந்து இப்படி ஒரு கிராஃப் வருவார். இதே கிராஃப் வந்து நாம எஃப்க்கு கிருங்கினாலும் வருவார் ஆனால் படித்திறன் மாறும். அப்போ இங்கே ஆறுமுடுகளுக்கும் எக்ஸுக்கும் கிருங்கினா ஏ சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கேட் எக்ஸுங்கிற போல எக்ஸ் ப்ளஸ் ஆகல ஏ மைனஸ் ஆயிரும், எக்ஸ் மைனஸ் ஆகல ஏ ப்ளஸ் ஆயிரும். விளைஞ்சா பிள்ளையார் அப்போ இதில் படித்திறன் வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கேட் வருவார். மூணாவது கிராஃப் ஆரம்பிச்சுனா பிள்ளையால் இதே போல் நாம் ஆறுக்கு கீறலாம்னு சொன்னால் எஃப்க்கும் ஏக்கும் கீறலாம். இது நேர்கோடு எனக்கு சில உற்பத்திகளோடு போக மாட்டேன் அதால் தான் நான் வளச்சுட்டியன் உடச்சிக்கிறேன்.
சரி அவளால் இது ஒரு நேர்கோடு, இதுவும் நேர்கோடு, இதுவும் நேர்கோடு. இது வந்து எஃப்க்கும் எஃப் ஆ விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்குங்கிற கிராஃப், விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்குங்கிற கிராஃப் இன்னைக்கு இது மூணும். சரி அவளால் இப்போ நாம் அடுத்தது இடப்பெயர் நேரத்தோடு இவ்வளவும் எக்ஸோட நாம் கிரிக்கும் எக்ஸுக்கு ஏக்கும் எஃப்க்கும் கிரிக்கும் ஆறு முடுகளுக்கும் எஃப்க்கும் கிரிக்கும் எக்ஸுக்கும் ஏக்கும் கிரிக்கும் எக்ஸுக்கும் எஃப்க்கும் கிரிக்கும் இன்னொன்று நாம் கீற போகிறது ஆரம்பிச்சேன்னா பிள்ளை இன்னும் மூணு கிராஃப் கிரணும் இந்த எக்ஸுக்கும் விக்கும் ஏக்கும் டீயோட எப்படி மாறப்போகுதுங்கிறத பார்ப்போம் அடுத்ததில். இது எல்லாமே சைன் வலையில் வரும் பிள்ளை, அடுத்த மூணு கிராஃபும் சைன் வலையில் வரும். இது நேர்கோட்டில் வந்தால் போல அது மூணும் வந்து ஒரு சைன் வலையோ ஏற்று நடக்கும். இதில் ஏன் சைன் வலையை ஏற்று நடக்க போகணுச்சுனா பிள்ளையால் இந்த எளிமை இசை இயக்கத்தை நாம் ஒரு வட்ட இயக்கத்துக்கு ஒப்பிடலாம். அது எப்படின்னு சொன்னால் பிள்ளையால் எளிமை இசை இயக்கத்தை ஒரு வட்ட அது மெட்ஸிலான அதில் சமன்பாடுகள் பெருசாக தேவைப்பட போதும். இதில் இந்த இந்த துணிக்கை ஒன்று என்ன செய்ய போனா பிள்ளையால் இந்த துணிக்கை ஒன்று வட்ட இயக்கத்தில் இயங்கக்கொலை இந்த துணிக்கை வட்ட இயக்கத்தில் இயங்கக்கொலை இந்த துணிக்கை இவரத்தை வாராளன்னு சொன்னால் இது பிஎன்டா இந்த கோட்டோட இந்த கிடை நிலைக்குத்து கோட்டுற செங்குத்து எறியம் செங்குத்து எறியத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம். சரியா பிள்ளையால் இப்போ இவர் டீசாமன் பூஜ்யத்தில் இவரத்தை இருக்கிறன்னு சொன்னால் இவர் மீண்டும் இவரத்தை வாரத்துக்கு எடுக்கிற நேரம் மொத்த சைக்கிளிக் டைம் அல்லது பீரியோடிக் டைம்ங்கிற கேபிட்டல் டி அலைவு காலம். சரியா பிள்ளையால் அப்போ மொத்த அலைவு காலம் வந்து கேபிட்டல் டின்னு சொல்லி எடுத்தோம்டா இந்த துணிக்கை காவாசிக்கு வரக்கொலை இந்த துணிக்கை வந்து காவாசிக்கு வருவார். அப்போ காவாசிக்கு வரக்கொலை டி பை ஃபோர் லைவடத்தை வருவார், டி பை டூ லைவடத்தை வருவார், த்ரீ டி பை ஃபோர் லைவடத்தை வருவார், கேபிட்டல் டியில் மீண்டும் இவடத்தை வந்துடுவார். விளைஞ்சா பிள்ளையால் இவடத்தை வந்துடுவார். ஆகவே இந்த துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது பிக்யூ ஆனது இங்கே இருந்து இங்கே போய் மீண்டும் இங்கே வருவார். ஆகவே பி வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது பிக்யூ வந்து எளிமை இசை இயக்கத்தை ஆற்றும். ஆகவே நம்ம வட்ட இயக்கத்துக்கு பாவிக்கிற எல்லா சமன்பாட்டையும் இங்கே பாவிக்கலாம். உதாரணமாக இதை நான் எடுத்து நினச்சேன் பிள்ளையால் இந்த ஆரை வந்து மாறாத ஆரை இது கோணம் தீட்டவான்னு சொன்னால் ஆரையை நான் ஆர்ன்னு சொல்லி எடுத்து நினச்சேன்னா பிக்யூ சமன் ஆர் கொஸ்டீட்டா வருவார், பிக்யூ சமன் ஆர் சயின்டிட்டா வருவார். அப்போ பிக்யூ ஆர் சயின்டிட்டா வருவாருங்கிறதுனால இதில் நாம் இங்கே இந்த நீளம் வந்து ஆர் கொஸ்டீட்டா. ஆகவே கியூ வந்து இதை நான் ஓன்னு எடுத்து நினச்சினா பிள்ளையால் ஓ கியூ வந்து ஆர் கொஸ்டீட்டா. ஆகவே பி அசையும் போது டீட்டாவின் பெருமானம் பூஜ்ஜியத்திலிருந்து 360 வருவார், டீட்டாவிலிருந்து 360 வருவார் விளைஞ்சா பிள்ளையால். ஆகவே நமக்கு டீப்பாக மெட்ஸ் பக்கம் போக தேவையில்லை. இதில் நாம் இந்த வட்ட இயக்கத்தை எளிமை இயக்கத்தோடு ஒப்பிடலாம். ஆகவே இந்த டீட்டாவின் ஆர் மாறமாட்டா, ஆர் மாறமாட்டா. ஆகவே கொஸ்டீட்டா அல்லது சைன் டீட்டாவின் மாறலுக்கு ஏற்ற மாதிரி சைன் வலை இவருவார், சைன் வலை இவருவார். ஆகவே நாம் இங்கே அலைவு காலத்துக்கு டி சமன் டூ பைங்கள் ஒமேகாவை பாவிக்கலாம். ஒமேகாங்கிறது நமக்கு கோண வேகம் வரும், அந்த கோணம் வந்தால் நம்ம மைனஸ் ஒமேகா ஸ்கொயரில் பாவிக்கிற ஒமேகா தான் இந்த கோண வேகமாக வருவார் விளைஞ்சா பிள்ளையார். இதில் நாம் இன்னொன்று இதில் நான் சமரிய தமிழில் காய்ச்சிக்கு போகிறேன். இதில் நாம் இடப்பெயர்ச்சிக்கும் டைமுக்கும் வேகத்துக்கும் டைமுக்கும் ஆறுமுடுகளுக்கும் டைமுக்கும் சரி அப்படியால் இதில் நாம் நான் நாலா பிரிக்கேன். முதலாவது டி பை ஃபோர், டி பை ஃபோர், அடுத்தது டி பை டூ, டி பை டூ, அடுத்தது த்ரீ டி பை ஃபோர், அடுத்தது கேபிட்டல் டி, அடுத்தது கேபிட்டல் டி. சரி அப்படியா அடுத்தது கேபிட்டல் டி. சரி அப்படியா இப்போ இதில் டி சமன் பூஜ்யத்தில் நான் இவ்விடத்தில் டி சமன் பூஜ்யத்தை இருக்கேன். டி சமன் பூஜ்யத்தில் டி சமன் பூஜ்யத்தில் எக்ஸ் வந்து பூஜ்யமாக இருக்கார். அப்போ டி சமன் பூஜ்யத்தில் எக்ஸ் வந்து பூஜ்யமாக இருக்கார். டி சமன் பூஜ்யத்தில் இங்க கால் அலைவில் டி சமன் டி பை ஃபோரில் கால் அலைவில் எக்ஸ் வந்து ப்ளஸ் மேக்சிமத்துக்கு வாரார், எக்ஸ் வந்து ப்ளஸ் மேக்சிமத்துக்கு வாரார், மீண்டும் பூஜ்யத்துக்கு வாரார். ஆர் டி பை ஃபோரில் இங்கே இருந்து இங்கே போய் மீண்டும் இங்கே வாரார். அப்போ மீண்டும் பூஜ்யத்துக்கு வந்து மீண்டும் மைனஸ் மேக்சிமத்துக்கு வாரார், மைனஸ் மேக்சிமத்துக்கு வந்து
தீயில மீண்டும் பூஜ்யமாகிறார். ஆகவே நமக்கு நான் ஒரு அளவுக்கு கீறோம் பிள்ளையார், ஒரு சைன் வலை ஒன்று வருவார், சரியா பிள்ளையார்? இதே போல வேகத்தை பார்த்தோம்னா வேகம் ப்ளஸ்ஸோ மைனஸ் மேக்சிமத்தில் இருக்கார். அப்போ இஞ்சல போகிறதுனால நான் இஞ்ச இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிற பக்கம் வேகம் ப்ளஸ் எடுக்கேன். அப்போ டி சமன் பூஜ்ஜியத்தில் இவர் இந்த திசையில் இருக்கிறதுனால இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிற திசையில் எப்பயுமே வேகம் ப்ளஸ், சரியா பிள்ளையார்? அப்போ இஞ்சல பக்கம் ஆரம்பத்தில் வேகம் ப்ளஸ் மேக்சிமத்தில் இருக்கார், அதுபோல் வீச்சத்தானத்தில் வேகம் பூஜ்ஜியமாகிறார், மீண்டும் இடத்துல வரக்குள்ள எதிர் திசையில் வேகம் மைனஸ் மேக்சிமம் ஆகிறார், அதுக்கு பிறகு வீச்சத்தானத்தில் பூஜ்ஜியம் ஆகிறார், அதுக்கு பிறகு ப்ளஸ் மேக்சிமம் ஆகிறார், சரியா பிள்ளையா? அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் கிராஃப் இப்படி வருவார். மூணாவது நாம் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் ஆர் முடுகளுக்கு கிராஃப் கிறப்புறோம். ஆர் ஏ எக்ஸ் பூஜ்ஜியமாகக்குள்ள ஆர் முடுகள் பூஜ்ஜியம் ஆகிக்கப்போகிறார், எக்ஸ் ப்ளஸ் மேக்சிமம் ஆகக்குள்ள ஆர் முடுகள் மைனஸ் மேக்சிமம் ஆக போகிறார், எக்ஸ் ப்ளஸ் மேக்சிமம் ஆகல ஆர் முடுகள் மைனஸ் மேக்சிமம் ஆக போகிறார், மீண்டும் எக்ஸ் வந்து பூஜ்ஜியமாக கோல ஆர் முடுகள் பூஜ்ஜியமாக, ஏன் இங்கே இருந்து இங்கே போய் இங்கே இருந்து இங்கே போய் மீண்டும் இங்கே வந்து இங்கே வராது, இதான் இந்த இயக்கம் பிள்ளையால். அப்போ டி சமன் பூஜ்ஜியம் டி பை ஃபோர் டி பை டூ த்ரீ டி பை ஃபோர் கேபிட்டல் டி, இதான் இந்த இயக்கம் எளிமை செய்ய இயக்கம். இப்போ இதில் என்ன நடக்க போனா பிள்ளையால், மீண்டும் இவ்வடத்தில் வரக்கொலை மைனஸ் பூஜ்ஜியமாகிறார், ஏன் ஏ பூஜ்ஜியம்ங்கிற எக்ஸ் பூஜ்ஜியம்ங்கிறதால இவ்விடத்தில் மீண்டும் பூஜ்ஜியமாகிறார், மீண்டும் எக் இவ்விடத்தில் மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் மேக்ஸிமம் ஆகக்கூட எக்ஸ் மைனஸ் மேக்ஸிமம் ஆகலை, ஏ வந்து ப்ளஸ் மேக்ஸிமம் ஆகிறார், மீண்டும் சமநிலைத்தானத்தில் எக்ஸும் பூஜ்ஜியம் ஏயும் பூஜ்ஜியம். ஆகவே இவர் வந்து இப்படி வரப்போகிறார். இது மூணையும் நம்ம பார்த்த மனுஷன் அப்படியார், இது மூணையும் நம்ம பார்த்த மனுஷன்னா இதுக்கும் இதுக்கும் இடையில் இருக்கிற அவத்தை வேறுபாடு 90 பாகை. இப்போ இதில் இங்கே பூஜ்ஜியமாகிறது, இந்த கிராஃப் வந்து இவடத்தை ஸ்டார்ட் ஆகுது, இதில் இந்த கிராஃப் வந்து இவடத்தில் ஸ்டார்ட் ஆகுது. விளைஞ்ச அப்படியார் எக்ஸுக்கும் விக்கும் இடையில 90 பாகை அவத்தை வேறுபாடு, எக்ஸுக்கும் ஏக்கும் இடையில 180 பாகை அவத்தை வேறுபாடு. இதை பிரட்டி போட்டால் பழகிக்கும் பிள்ளையார், இதை பிரட்டி போட்டால் பிழைக்கும். ஆகவே இவ்வளவும் நமக்கு ஆக முக்கியமான விஷயம் பிள்ளையார். இப்போ இது மூணையும் நான் அங்கலைக்கிறது அழிக்க போகிறேன். நமக்கு கேள்விகளில் ஒன்றிலேருந்து ஒன்றுக்கும் மற்றதுக்கு கேள்விகள் கேட்டுக்க இருப்பாங்க. ஆகவே இது மூணுலேயும் நாம் ஒன்றிலேருந்து மற்றதுக்கு போகிறேன்னு சொன்னால், இது மூணுலேயும் ஒன்றிலேருந்து மற்றதுக்கு போகிறேன்னு சொன்னால், நான் இதில் ஒரே ஆட்சியில் கீறிக்காட்டுறேன் பாருங்கள் பிள்ளையார். இதில் பாருங்க பிள்ளையால், நான் இதில் இப்படி எடுத்துக்கேன், சரியா பிள்ளையால்? இது ஒரு சைன் வலை, இது ஒரு சைன் வலை, இது டீயோட அமைக்கிற சைன் வலை. இப்போ இதில் ஆக முக்கியமான ஒரு ட்ரிக் ஒன்று பிள்ளையால், இதில் இந்த வரைபு எக்ஸ்டி கிராஃப்னு சொன்னா, இந்த வரைபு எக்ஸ்டி கிராஃப்ண்டா, இதுக்குரிய விடி கிராஃப் வெறும் இப்படி, இந்த வரைபு விடி கிராஃபாக வெறும், இது எக்ஸ்டி கிராஃப்ண்டா, இந்த இயக்கத்துக்கு விடி கிராஃப் இப்படி வெறும், அதாவது விடி கிராஃப் மேக்சிமத்தில் தோங்கும், ஏடி கிராஃப் இப்படி தோங்கும். படிக்கிற டைமில் நான் தொகுத்தெடுத்து தானே இது. அப்போ எக்ஸ்டி கிராஃப் இப்படி இருந்தால் விடி கிராஃப் இப்படி வரும், ஏடி கிராஃப் இப்படி வரும். பிள்ளையால் அப்போ இதெல்லாம் ஆக ட்ரிக்கான விஷயம் பிள்ளையால். இதில் இருக்கிற நமக்கு சமன்பாடுகள் தெரியும், நமக்கு எப்பயுமே இதில் பாவிக்கக்கூடிய சமன்பாடு ஒன்றிய பிள்ளையால். இதில் வேகம் சமன் வி சமன் ப்ளஸ்ஸோ மைனஸ் மேக்சிமம் ஆர் இன்ட்ரோ வர்க்கம், நமக்கு ஆர் நமக்கு இதில் நாம் ஒமேகா போடுவோம், ஒமேகா போட்டுவோம், நாம் எக்ஸ் ஸ்கேட் ஏ வீச்சம் எக்ஸ் ஏ ஸ்கேட் மைனஸ் எக்ஸ் ஸ்கேட்னு சொல்லி போடுவோம். சில நேரம் சிலாக்கள் ஆர் போடுவாங்க, சிலாக்கள் ஏ போடுவாங்க, இதில் நிறைய இருக்கு, சரியா பிள்ளையால்? சரியா, ஆர் ஸ்கேட் ஆர்ண்டா வீச்சம் நீங்கள் படித்ததுக்கே தப்பில் போடுங்க பிள்ளையால். இதான் இதில் வேகத்தில் சமன்பாடு. அப்போ வி வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கம் ஆர் வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கம்னு சொல்லி வரப்போகுது. அப்போ வி வர்க்கம் சமன் அப்போ நமக்கு வி வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கம்
R வர்க்க மைனஸ் எக்ஸ் வர்க்கம் சொல்லி வரும்பிள்ளையால் சமநிலை தானத்தில் எக்ஸ் பூஜ்ஜியம் ஆயிரும் வி சமன் ப்ளஸ் ஓ மைனஸ் ஆர் ஒமேகான்னு சொல்லி வரும். வீச்சத்தானத்தில் எக்ஸ் எக்ஸ் சமன் ஆர் ஆகிறதுனால வேகம் பூஜ்ஜியம் ஆயிரும். எக்ஸ் ப்ளஸ் ஓ மைனஸ் மேக்ஸிமம் ஆனாலும் எக்ஸ் ப்ளஸ் ஓ மைனஸ் மேக்ஸிமம் ஆனாலும் வேகம் பூஜ்ஜியம் ஆயிரும். டி சமன் டூ பை இங்கே ஒமேகா வாய்ப்போம் இங்கே அல்லது இங்கே இன்னொரு சோம்பாடிக்கு எக்ஸ் சமன் ஆர் சைன் ஒமேகா டிங்கிற சோம்பாடு எல்லாம் இருக்கி. ஆகவே நமக்கு தேவையான ஆக பேசிக்கான விஷயங்களை இந்த மூலாவது கிளாஸில் நமக்கு வேவ்ஸ்ற மூலாவது சமரியில் டீட்டெயிலாக கேட்டிங்க பிள்ளையால். இதுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் ஈஸியான ட்ரிக்களை பற்றி கேட்போம். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் உண்டு நான் சொல்லலாம் பிள்ளையால். ஒரு ஹோம்ஒர்க் உண்டு சொல்ல என்னன்னு சொன்னால் ஒரு ஒரு அலை உண்டு நமக்கு இதிலேயே கதப்போம். ஒரு அலை உண்டு நான் இதை அழிக்கேன். நம்ம அடுத்த கிளாஸுக்கு வாரத்துக்கு முதல் நீங்கள் இதை கொஞ்சம் இதில் ஈஸியாக பார்க்குறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது அப்படின்னு சொன்னால் நம்ம இதை தொகுத்த மாதிரி ஒரு அலை உண்டு ஒரு அலை உண்டு இப்படி போகக்கூட ஒரு அலை உண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் பிள்ளையால் ஒரு அலை உண்டு இந்த திசையில் எப்படி போகுது ஒரு விருத்தி அலை உண்டு. நீங்கள் எல்லோரும் சவுண்ட் படிச்சுப்பேல் ஒரு விருத்தி அலை உண்டு ஸ்பேஸோட அல்லது ஒரு ஒரு விருத்தி அலை உண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த திசையில் நகருது நேரத்துடன் அல்லது ஸ்பேஸோட ரெண்டு மூன்று தான் வேறு வேறு மீனிங் ஆனால் கேஸ் ஒன்று தான். ஆகவே நேரத்தோட ஒரு அலை ஒன்று இப்படி நகரக்கூட இதில் இருக்கிற புள்ளிகள் இதில் இருக்கிற புள்ளிகள் ஒவ்வொன்றையும் வேகத்தின் திசைகள் எந்த பக்கம் இருக்குதுங்கிறது ஆக முக்கியமாக வரக்கூடிய கேள்விகள் ஆக முக்கியமாக வரக்கூடிய கேள்வி. இதுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ரெண்டாவது அலை ஒன்று இப்படி கீறி பார்க்குறேன் எனக்கு அது கீரை வராது ஏன்னா நான் பாவிக்கிற முறை வேறுங்கிறதுனால எனக்கு அது கீரை வாரல. அப்போ ரெண்டாவது அலை ஒன்றை கீறி போட்டு இந்த அலை எந்த பக்கம் நகருமுங்கிறத வச்சு பார்ப்பாங்க. ஆனால் இதுக்கு இன்னொரு ஈஸியாக ரெண்டாவது அலையை கீறாமல் பார்த்த உடனே மதிக்கிற போல மெத்தட் ஒன்று இருக்கியா நான் ஏற்கனவே சேனலில் காய்ச்சிருக்கேன். அப்போ நான் அடுத்த வீடியோவில் அதையும் காய்ச்சி மிச்ச விஷயமில்லை அதையும் காய்ச்சி போகும் இல்லையால் இதில் சென் எல்லாத்தையும் கடும் கிளியராக விளங்கிடுங்க. நீங்கள் படித்த தொடையெல்லாம் மெச்சாகுதாங்கிறத கம்பேர் பண்ணி பாருங்கள் பிள்ளையார். அஸ்ஸலாமு அலைக்கும்.